ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நவம்பர் 4 திண்டல் வந்து என்னை தரும் சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அபியும் வெச்சியும் வந்து இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல. வந்தோடனே ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ உடனே சங்கரநாராயணன் கிட்டே வந்து அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுங்க அப்படின்னு. அப்புறமா அவர் வாங்கன்னு கூப்பிட்றாரு. வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி சாமிலாம் கும்பிட்றதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா வீட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி வந்தவங்களை வந்து சாப்பிட கை நினைக்காமல் அனுப்பக்கூடாது, நம்ம வீட்டு பொண்ணுல அதனால் கை நினைக்கணும், அதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம் சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, பரமும் வந்து சங்கரநாராயணன் வந்து தனியாக இந்த மாதிரி ஏதோ கிராமத்துக்கு போகிறாரா, போகிற வழியில் அவர் வந்து போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. எந்த வித பாதுகாப்பும் இல்லாமல் தான் போகிறாரு. அந்த மாதிரி அவரை போட்டு தண்ணிட்டு நம்ம அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும், போலீஸ்க்கே தண்ணி காட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அபி வந்து வச்சுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எப்படினாச்சும் எங்கள் அப்பா மனசில் இடம் பிடிச்சிரு, எங்கள் அப்பா ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் நல்லா ஜாலியாக பேசுவார், அவர் பேசினா சிரித்து சிரித்து கேட்டுகிட்டே இருக்கலாம், ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாருன்னொன்னே வச்சு சொல்கிறாரு. இதெல்லாம் உனக்கே ஓவரால் உங்கள் அண்ணன் என்னடனா என்னை வில்லன் மாதிரியே பார்க்குறா, உங்கள் அப்பா என்னடனா எனக்கு என்னை வந்து இது மாதிரியே பார்க்குறாரு, அவர் உனக்கு அப்பா எனக்கு வில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அப்புறமா சரி உனக்காக அவர் எப்படியா மாத்திரேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிகிட்டு வராங்க. அப்போ எல்லாருமா வந்து சாமி கும்பிட நிற்கிறாங்க. அப்போ உடனே என்னாகுதுன்னா, சங்கரநாராயணன் கையில் தான் தீபாராதனை தட்டை கொடுத்து காட்ட சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு சூர்யாவும் வருஷமும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இப்போ வச்சு சும்மா இல்லாமல் ஏ ஜெய் ஜக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சங்கரநாராயணன் காலில் விழுந்துட்டு, மாமா மாமா எங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்க, இல்லாட்டி நான் எந்திக்கவே மாட்டேன், அதுவும் சும்மாலாம் பண்ணக்கூடாது, 16 வச்சு பெருவாள் வாழ்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஆகணும்னே அபியும் ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க. நான் ஒன்று உங்கள் பையனை மாதிரி குனிஞ்செல்லாம் இது பண்ண மாட்டேன், பெரியவங்கக்கிட்ட அப்படியே விழுந்துடணும், நீங்கள் இப்போ மட்டும் நான் பத்து என்னதுக்குள்ள எனக்கு ஆசீர்வாதம் பண்ணல, நான் உங்கள் காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டுன்னு என்ன ஆரம்பிக்கிறாரு. அப்போனே வீட்டில் எல்லாருக்குமே சிரிப்பு வந்துடுது. அப்போனே அபியோட பெரியம்மா சொல்கிறாங்க, அதான் பண்ணுங்களேன் மாப்பிள்ளை சொல்கிறாருலன்னொடனே அப்புறமா ஆசீர்வாதம் பண்ணோடனே வெச்சி வந்து கரெக்டாக சங்கரநாராயணன் கிட்டே வந்து நிற்கிறாரு. என்ன அப்படின்னோடனே, அவருக்கு மட்டும் விபூதி வச்சுட்டிங்களே எனக்கு வைங்க அப்படின்னோடனே அப்புறமா வச்சுட்டோன்னே அபி ஓடி வராங்க, எனக்கு வைங்கன்னு. அப்புறமா அபியோட தங்கச்சியும் தம்பி அவங்க ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட கூப்பிட்றதுக்காக அவங்க பெரியம்மா போய் சங்கரநாராயணனையும் சூர்யாவையும் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது தான் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாப்பாடெலாம் வச்சோடனே இவங்க எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க. அப்போனே அவங்க பெரியம்மா வந்து இந்த மாதிரி இடித்த நண்டு குழம்பு கொண்டு வந்திருக்கேன் மாப்பிள்ளை, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. மாப்பிள்ளை இது உங்கள் இலை இல்லை, உங்கள் இலை இந்த பக்கம் அப்படின்னோடனே சங்கரநாராயணன் அப்படியே பார்க்குறாரு. அப்போனே வச்சு சொல்கிறார், எந்த இலையாக இருந்தால் என்னத்த சாப்பிட்டு மாமா சாப்பிட்டா என்ன, ஏன் இல்லைன்னு பேரை எழுதி வச்சுருக்கு அப்படின்னு. இப்போ அபியோட தங்கச்சிக்கு என்ன செய்கிறதுனே தெரில, தீப்தி அப்படியே திரும்பி நின்றுக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, அவர் இலையை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பார்க்கும்போது எல்லாம் சிக்கன் பீஸாக இருக்குது. அப்போ வச்சியும் அபி உட்காந்துருக்கிற இலையில வச்சு தேடி பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை. அவருக்கே சிரிப்பு வந்துடுது, என்ன பெரியமா இது அப்படி சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. தீப்தி எல்லோரும் இப்படி பார்த்தோன்னா அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் மாறி உட்காந்துக்கிறாங்க. சங்கரநாராயணன் என்ன சொல்கிறாருன்னா, வயசுக்கு ஏற்றபடி சாப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு மாறி உட்காந்து எல்லாருமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சூப்பு கொடுத்தோன்னே அபி வச்சு சொல்கிறார், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஆமாம் எனக்கு இந்த சூப் பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியணும்னே நேற்றே தீப்தி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க பெரியம்மா சொன்னோடனே தீப்தி, ஐயோ பெரியம்மா மாட்டி விட்டுட்டிங்களே அப்படிங்கிறாங்க. அப்புறமா இவங்க எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சங்கரநாராயணனும் ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அதோடய என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.